உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் அன்பின் பாதை அன்னசத்திரத்தில் இருக்கேன். இன்னைக்கு என் சார்பாக சாப்பாடு போடுறோம். இந்த இடத்துல காலையிலையும் மதியானமும் இலவசமாக ஆதரவற்ற பெரியவர்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், அதுபோல் நாட்களில் நீங்களும் இவங்களுக்கு உணவு வழங்கலாம். இது ஒரு உண்மையிலேயே சிறப்பான திட்டம். ஏழை மக்களுக்கு இங்க பசியார சாப்பிடுறாங்க. நம்ம அண்ணன் இங்க இப்போ மதிய உணவு சாப்பிட வந்திருக்காரு, அவர்கிட்டயே சில வார்த்தைகள் கேட்டுடலாம். சொல்லுங்க அண்ணன். வணக்கம். நான் வந்து மதியான சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு நல்லா இருக்குங்க. தினமும் வந்து சாப்பிடுறீங்களா? எப்போ தினமும் வந்து சாப்பிட்றேன். வேலை எப்படி வேலை செய்கிறேன், நான் ஆச்சுமான வேலை செய்கிறேன், அங்கே ஒன்றும் கிடைக்கிறதில்ல. அதனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய அதை வச்சு நான் உடையாந்து ஒரு சாப்பிட்டு போகிறேன். ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியே தனி பெரும் கருணையே, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியே தனி பெரும் கருணையே, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியே தனி பெரும் கருணையே, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதியே தனி பெரும் கருணையே, அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. இவர்தான் நண்பர் கிளமண்ட்டு, அன்பின் பாதையை நிறுவியிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாரு. குழந்தைகள், ஆதரவற்ற மக்களுக்கு தினமும் உணவு போடுறாங்க. ஸோ அவர்கிட்டே சில வார்த்தைகளை நம்ம கேட்டுருவோம். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அன்பின் பாதை ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர் நான், என் பேர் கிளமண்ட்டு. அன்பின் பாதை ஒரு 5 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2010 ஒரு சமூக அமைப்பாக இதை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 5 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அன்பின் பாதையுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை, உணவு, உடை, இருப்பிட வசதி, அந்த மூணுமே நம்ம ஏற்படுத்தி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாத கல்வி சார்ந்தோம், மருத்துவம் சார்ந்தோம், நம்ம ஏழை மக்களுக்கும் சிறுவர்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது அன்பின் அன்னச்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்து தினமும் ஒரு 200 பேருக்கு காலை மதியம் என ரெண்டு வேலை சாப்பாடு ஃப்ரீயாகவே ஆதரவற்ற மக்கள், முதியவர்கள், ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இருப்பிட வசதி வந்து நம்ம ரோட்டில் இருக்கிற ஆதரவற்ற மக்கள், நோய்வாய்ப்பட்ட மக்களை வந்து க்ளீன் பண்ணி முடி வெட்டி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்களை எடுத்துட்டு போயிட்டு கவர்மெண்ட்டோட கமிஷன் ஆஃபீஸோடு சேர்ந்து நம்ம போலீஸோடு சேர்ந்து ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள வந்து ஹோமில் சேர்த்துட்ருக்கோம். உடை வசதி வந்து நிறைய பப்ளிக்கிட்ட நம்ம பழைய துணி, நல்லா இருக்கிற துணியாக கலெக்ட் பண்ணி ஏழை மக்களுக்கு, நம்ம சாலையோர மக்களுக்கும் நம்ம ட்ரெஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாத கல்வி சார்ந்தும் டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம். 70 பசங்க நம்ம கிட்ட படிக்கிறாங்க. ஃப்ரீயாகவே ஸ்லம் பசங்க ஃப்ரீ டியூஷன் படிக்கிறாங்க. அப்பப்போ மருத்துவ உதவிகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கேருந்து நன்கொடையை நிறைய பேர் தராங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சர்க்கிளில் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட விஷயங்களை வந்து பகிர்றோம். அவங்க வந்து அவங்களோட திருமண நாள், நினைவு நாட்கள், பிறந்தநாள் அந்த நேரங்களில் நமக்கு வந்து அன்பின் பாதைக்கு வந்துட்டு டொனேட் பண்ணுவாங்க. ஒரு மதியான சாப்பாடு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களே நம்ம நேரடியாக கொடுத்து அவங்க கையாலே அந்த நாளில் வந்து நம்ம சிறப்பிக்கிறோம். ஸோ அவங்க கையால் அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். பிரதர் கிளமண்ட்டு நிறைய உதவிகரமாக இருக்கார். முடிஞ்சால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பகிருங்க. அவருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்பின் பாதை ட்ரஸ்ட்டுன்னு அந்த ஐடியில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு உதவிகரமாக இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் உதவிகரமாக இருக்கார்.